நண்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற தரித்திரம் நீங்குவதற்கு, பொன் பொருள் ஆபரணம் நிறைய சேர்வதற்கு, அடகு வைத்த நகையை மீட்பதற்கு இன்று இரவுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான தண்ணீர் வழிபாடு பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். இதனுடன் சேர்த்து உங்களுடைய வேண்டுதல்கள் ஐந்தே நொடியில் நிறைவேறுவதற்கு சோழ சகலை நேரம் வருகின்றது. இந்த நேரம் எப்பொழுது வருகின்றது, இதை பற்றியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தேவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்று சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நிலவு போல நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு இன்று நீங்கள் தவறாமல் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நம்ம இந்த வழிபாட்டை பற்றி நிறைய பார்த்திருக்கோம். அந்த வகையில தான் பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான். உங்க வீட்டிலேயே இருக்கின்ற பொருட்களை வைத்து சுலபமா இந்த பரிகாரத்தை செய்திடலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இன்று இரவு நீங்க செய்துட்டா போதும், அடுத்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு விடுவு காலம் பிறக்கும், வீட்டில் வருமானம் பெருகும், வீட்டை பிடித்த தரித்திரம் விளங்கும், அடமானத்தில் இருக்கின்ற நகையை நீங்க சீக்கிரமா மீட்டிடலாம், கடன் பிரச்சனை குறையும், அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் ஆன்மீக ரீதியாக சொல்ல போறேன். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன். இன்று இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதுல சுத்தமான நீர் வந்து ஊற்றிக்கொள்ளுங்கள். கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா வந்து பித்தளை பாத்திரம் இல்ல எவர் சில்வர் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணாடி டம்ளருக்கு அந்த உள்வாங்குகின்ற சக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதனால கண்ணாடி டம்ளர் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல கண்ணாடி கிண்ணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துட்டு அதுல சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. ஒரு ரூபாய் நாணயம் உங்ககிட்ட இருந்தா அதை நீங்க அதுல போட்டுக்கலாம், இல்ல தங்கமோ வெள்ளி நாணயமோ எதுவாக இருந்தாலும் அதுல போட்டுக்கோங்க. அந்த கண்ணாடிக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்லயோ இல்ல கண்ணாடி மேல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. இல்ல கண்ணாடி டம்ளருக்கு அடியில ஒரு பேப்பர்ல உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அதற்கு அடியில வைத்துருங்க. நீங்க எது வேணாலும் பண்ணலாம், ஆனா தண்ணீர் வழிபாடு இன்று தவறாமல் பண்ணுங்க. வெள்ளியிலான பொருட்கள் உங்க கையில போட்டு இருக்கிற மோதிரமோ தங்க ஆபரணமோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த தண்ணீர்ல போட்டுடுங்க. வெள்ளை நிற வாசம் நிறைந்த பூக்கள் அதுல போடுங்க, மல்லிகை பூ போடலாம், ஜாதி மல்லி போடலாம், இந்த தண்ணீர்ல போட்டுடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வேப்ப இலை சிறிதளவு போட்டுக்கோங்க. தண்ணீர்ல நீங்க போடக்கூடிய பொருட்கள் வாசனையான மலர்கள், வேப்பிலை, ஒரு வெள்ளி நாணயமோ வெள்ளி மோதிரமோ, ஒரு ரூபாய் நாணயம், முடிந்தால் தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருள், அது உடைந்த பொருளோ முழு பொருளோ உங்களுடைய கண் பார்வையில இந்த டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பௌர்ணமி நிலவு வெளிச்சம் எங்க நல்லா வருது அப்படின்றத பாத்துக்கோங்க. இதை வந்து நீங்க, நான் இப்ப இந்த பதிவை கொடுக்குற நீங்க இந்த நேரத்துல இருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு மொட்டை மாடி வால்கனி இல்ல வீட்டிற்கு வெளியே வச்சிருங்க. அந்த தண்ணீருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டோ இல்ல கையில் வைத்து கொண்டோ நேர்மறையாக பிரார்த்தனைகளை வைங்க. உங்களுடைய வீட்டுல பண வரவு அதிகமாகணும், செல்வ வளம் அதிகரிக்கணும், நிறைய பணம் சேரணும், நிறைய தங்க நகைகள் சேரணும், வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. 5 to 10 minutes இந்த பிரார்த்தனையை வைக்கலாம். 1 hour அப்படி இல்லைன்னா 2 hours இந்த தண்ணீர் டம்ளர் அந்த பௌர்ணமி வெளிச்சத்திலேயே இருக்கட்டும். நகைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா சிறிது நேரம் நீங்க அந்த நிலவு ஒளியிலேயே அந்த டம்ளர் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சிருங்க. 2 hours கழித்து அந்த நிலவு ஒளியிலிருந்து அந்த டம்ளரை எடுத்துக்கோங்க. அதுல போட்டிருக்கின்ற பொருட்கள் மிக மிக முக்கியமானதுன்னா உங்களுடைய மேற்பார்வையிலேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 hours or 1 hour பார்த்து அதை உடனே உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. இந்த டம்ளர் தண்ணீரும் நிலவு ஒளியில் இருக்கிற அந்த வெளிச்சத்துல இருக்கின்ற எல்லா விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இந்த தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடன் ஈர்த்துக்கும். இந்த தண்ணீர் வைத்து விட்டு நீங்களும் அங்கேயே அமர்ந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி நிலவு வெளிச்சம் நம்ம மேல படும் பொழுது அது நமக்கு மேல இருக்கின்ற கண் திருஷ்டிகள், நெகட்டிவ் எனர்ஜி எதுவா இருந்தாலும் எடுத்துரும். எடுத்துட்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா நம்முடைய உடம்புல செலுத்தும்.
இந்த தண்ணீரை அதற்கப்புறமா வீட்டிற்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு மணி நேரம் கழித்து வீட்டிற்குள்ள எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சிருங்க. அதுல இருக்கின்ற பொருட்களும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில நாளைக்கு புதன்கிழமை எடுத்து இந்த தண்ணீரை வடிகட்டிக்கோங்க. நகைகள்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருங்க. ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல போட்டு தலைக்கு குளிச்சிடலாம், இல்லைன்னா உடம்புக்கு குளிச்சிடலாம். நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல சிறிதளவு இந்த தண்ணீரை கலந்துக்கோங்க. நாளைக்கு புதன்கிழமை வீடு முழுவதும் இந்த மீதி இருக்கிற தீர்த்த தண்ணீரை தெளிச்சு விட்டுடுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க குளிக்கிற தண்ணீர்லயும் இது சிறிதளவு கலந்து விட்டுடுங்க. உங்களை பிடித்த தர்தரம், உங்க குடும்பத்தை பிடித்த தர்தரம் எல்லாமே நீங்கி உங்க வீடு சுபிக்ஷமா மாறும். அந்த சந்திர பகவானுடைய அருள் ஆசி பரிபூரணமாக உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும். நீருக்கு உரிய கிரகம் சந்திரன். அந்த தண்ணீரை சித்ரா பௌர்ணமி நாள்ல சந்திர பகவானுடைய நிலவு ஒளியில வச்சுட்டு பரிகாரத்திற்காக நாம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள், நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இன்று இரவுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது நிதர்சனமான உண்மை. அனைவரும் இந்த சித்ரா பௌர்ணமினால தவற விட்டுடாதீங்க. இந்த வழிபாட்டை இன்று இரவு தவறாமல் பண்ணுங்க. நீங்கள் நினைத்தது ஐந்தே நொடியில் அடைவதற்கு உண்டான ஒரு உன்னதமான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சோடசகலை நேரம். இந்த சோடசகலை நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி அமாவாசை திதி வருகின்ற சமயத்துல நம்முடைய பூமியில இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கின்ற நேரத்துல இந்த சோடசகலை நேரம் அப்படின்றது வரும். இது என்ன ஒரு முக்கியமான நேரம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பஞ்சாங்கத்துல இந்த சோடசகலை நேரம் அப்படின்றது 2 மணி நேரமா இருக்கும். இந்த 2 மணி நேரத்திற்குள்ள வெறும் 5 வினாடிகள் 5 செகண்ட்ஸ் தான் இந்த சோடசகலை நேரம் அப்படின்றது தெரியும். ஆனா அது எந்த சரியான நேரம் அப்படின்றது தெரியாது. இந்த 5 வினாடியில நம்ம மனசுல என்ன கோரிக்கை வச்சிருக்கோமோ அதை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேற ஆரம்பிக்கும். நாளைக்கு இந்த சோடசகலை நேரம் வருகின்றது. புதன்கிழமை 24/4/2024 அதிகாலையில 4:50 பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது. ரொம்ப ரொம்ப உன்னதமான நேரம். 6:05 வரைக்கும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் இருக்கு. 4:50 காலையில 6:50 இருக்கு. காலையில இந்த 2 மணி நேரத்துல உங்களுடைய பிரார்த்தனையை தொடர்ந்து 2 மணி நேரம் தியான நிலையில உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. அந்த 5 நொடி அப்படின்றது எப்பொழுதும் தெரியாது. அப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை டக்குன்னு பழிக்க ஆரம்பிச்சிடும். முயற்சி செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்க குடும்பம் சந்தோஷமாக மாறும். இந்த 2 மணி நேரமும் தொடர்ந்து அந்த ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து தியானம் செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்யுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருகின்றது. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் மிக மிக ஒரு பயனுள்ள தகவல். இதை தவறாமல் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் சந்திர பகவானை போற்றி. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.